ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு காடை சூப்பு செய்ய போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். காடை இறைச்சியில் அதிகமான புரோட்டீன் சத்து மற்றும் குறைந்த கொழுப்பு சத்து கொண்ட மாம்சமாகும். முக்கியமான விட்டமின்கள் B6, B12, இரும்பு, ஜிங்கு, பாஸ்பரஸ் மற்றும் செலினியம் அடங்கியவை. இப்போது தேவையான எண்ணெயை ஊற்றி தோசைகள் முழு பரவ விடுங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம பீஸ் பீஸாக வச்சுருக்கிற காடை இறைச்சியை போடவும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பீஸாக போடவும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கொள்வோம். வீட்டில் இடித்து நொறுக்கின மஞ்சத்தூள், பெப்பர், நொறுக்கின பெப்பர் தூள், தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கொள்வோம். காடை இறைச்சியில் நல்ல இரும்பின் ஆதாரம் உள்ளது. இரும்பு ஹீமோகுளோபின் கவுண்டை உருவாக்குகிறது. இது இரத்தத்தின் ஆக்சிஜனை எடுத்து செல்ல மிகவும் முக்கியம். காய்கறிகள், கீரைகள் மற்றும் மசாலா பொருட்கள் சேர்த்து தயாரிக்கப்படும் போது காடை இறைச்சி சூப்பு செரிமானத்துக்கு உதவுகிறது. காடை இறைச்சி இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு ஏனத்தை எடுத்து வைப்போம். அதில் தேவையான எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம சிறுசாக அரிஞ்சு வச்சிருக்க காய்கறிகளை போட போகிறோம். காடை இறைச்சி மற்ற மாம்சம் போல் அலர்ஜிகளை ஏற்படுத்த அதிக வாய்ப்பில்லை. குறைந்த அலர்ஜி சாத்தியம் கொண்ட இறைச்சியாகும். இதிலுள்ள பி விட்டமின்கள் உணவை சக்தியாக மாற்றுவதற்கு உதவும். நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கப்படும். இப்போது சிறுசாக நொறுக்கினா வெங்காயத்தை போடும், நல்ல கிளறி விடுவோம். கூடவே நொறுக்கி வச்சுனா பூண்டை போடுவோம். பூண்டும் வெங்காயம் சேர்ந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். பூண்டு, சோம்பு, சிறு சீரம் சேர்த்து சமைக்கும் போது செரிமான கோளாறு வர்றது ரொம்ப கம்மி. வெங்காயம், பூண்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பூண்டு வாசனை போகட்டும். அப்போது சூப்பு குடிக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு விருப்பமான காய்கறிகள், கீரைகள் சேர்த்து சமைத்தால் நல்ல ஊட்டச்சத்து தரும் சூப் ஆகும். வளரும் குழந்தைகளுக்கு ரொம்பவும் நல்லது. வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி போடுவோம். போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வாரத்துக்கு ஒரு முறை காடை சூப்பு செஞ்சு சாப்பிட்டா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. மறக்காமல் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வச்சு இப்போ கேரட்டை போட்டு நல்லா கிளறுவோம். கிளறி விட்டுட்டே இருப்போம். மழை காலங்களில் காடை இறைச்சி சூப்பு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். கேரட் வதங்கின பிறகு காலிஃப்ளவரை போட்டோம். நல்லா கிளறி விடுவோம். நொறுக்கின காய்கறிகள் நல்லா கிளறிட்டு இருப்போம். நல்லா வதங்கினா தான் சூப்பு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். நல்லா கிளறிட்டே இருப்போம். வீட்டில் நொறுக்கினா மஞ்சத்தூளை போடுறோம். போட்டு நல்லா கிளறிட்டு இருப்போம். அது சோம்பு பவுடர் போடுறோம். நொறுக்கின சோம்பு எண்ணத்திலும் நல்லா கிளறி விடுவோம். ஜீரகத்தூள் போடுறோம். போட்டு நல்லா கிளறிட்டு இருப்போம். இப்போ தேவையான பெப்பர் பவுடரை போடுறோம் காரத்துக்கு. சூப்பு சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது காடை இறைச்சியை போடுறோம்.
போட்டு நல்லா கிளறிட்டுரும். மசாலா எல்லாம் அதில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறிட்டு இருப்போம். இப்போ தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விடுவோம். சூப்புக்கு ஆல்கலைன் வாட்டர் பயன்படுத்துகிறோம். இப்போது தேவையான தண்ணியை ஊற்றுறோம். போட்டு நல்லா கிளறி விடணும். தண்ணி வந்து மேலே மிதக்கணும். அப்போ தான் சூப்பு நல்லா வேகும். நல்லா கிளறி விட்டு மசாலையெல்லாம் பிடிக்கணும் அந்த இறைச்சியில். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்ல உரப்பாக இருக்குது. காரம் எல்லாம் நல்ல உரப்பாக இருக்குது. திரும்பவும் ஒரு நல்ல கலரை கிளறி மூடுறோம். நல்ல ஸ்டீமில் ஒரு 10 நிமிஷம் வேகணும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி காடை சூப்பு செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் இது திறந்து பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்க போகிறோம். மனமே சூப்பராக இருக்குது. இதோட சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை தூவ போகிறோம். கொத்தமல்லி தழையை ஃப்ளேவருக்காக போடுறோம். சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நம்ம காடை இறைச்சி சூப்பு ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.